நடிகை ஸ்ரீவித்யாவை நம்மள யாராலையும் மறக்கவே முடியாது. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தின்னு இப்படி பல மொழிகளில் 800 அதிகமான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. உலக நாயகன் கமல்ஹாசன் கூட உணர்ச்சிகள், அபூர்வராகங்கள் படத்துல நடிச்சது மூலமா இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டுச்சு. ஆனா இந்த காதல் கல்யாணத்துல முடியாம தோல்வியில முடிஞ்சது. இந்த காதலை பத்தி கமல்ஹாசன் காஃபி வித் டிடியில பேசினது இப்ப திடீர்னு சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. கமல் சார் அந்த ஷோல என்ன பேசியிருந்தாருன்னா, நான் இந்த அபூர்வராகங்கள் படத்துல நடிக்கும் போது எனக்கு 19 வயசு, நான் திறமையானவன்னு எனக்கு உணர்த்தினது ஸ்ரீவித்யா தான். அவங்க எனக்கு தோழி மட்டும் இல்ல காதலியும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த படம் மூலமா எங்களுக்குள்ள ஏற்பட்ட காதல் கடைசி வரைக்கும் இருந்துச்சு. அது கல்யாணத்துல எல்லாம் முடியணும்னு அவசியம் இல்ல. என்னோட ரொம்ப முக்கியமான ஒரு கதாநாயகி அப்படின்னு கமல் சொல்லியிருந்தாரு. தோழி காதலி அதுல ஒண்ணு டவுட்டே கிடையாது. கல்யாணத்தெல்லாம் முடிய வேண்டிய அவசியமே கிடையாது. 2015 வந்த இந்த இன்டர்வியூ இப்ப திடீர்னு வைரல் ஆகி பலரையும் கொஞ்சம் எமோஷனல் ஆக்கி இருக்கு. ஸ்ரீவித்யாவும் ஒரு இன்டர்வியூல, நானும் கமலும் காதலிச்சது மொத்த இண்டஸ்ட்ரிக்கும் தெரியும், எங்க ரெண்டு வீட்டுக்கும் தெரியும், அவங்களும் கல்யாணம் பண்ண சம்மதிச்சாங்க. ஆனா என்னோட அம்மா ஒரு நாள் எங்க ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரு அட்வைஸ் பண்ணாங்க, ரெண்டு பேருமே நல்ல நடிகர்களா வர வாய்ப்பு இருக்கு கமல், ஸ்ரீவித்யாவும் ஒரு பெரிய நடிகையா வரதுக்கு திறமை இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் தான், இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுமான்னு கேட்டாங்க. இதை எதையும் காதல வாங்காத கமல் கோவப்பட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கோவிச்சுக்கிட்டு ரொம்ப நாளா என்கிட்ட பேசவே இல்லை. அதுக்கப்புறம் கமல் சார் ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. அப்புறம் ஒரு நாள் அவர் வேற ஒருத்தங்களை திருமணம் பண்ணிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு அப்ப ஒண்ணுமே புரியல. அதோட எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஸ்ரீவித்யா அந்த இன்டர்வியூல பேசியிருப்பாங்க. கமல் மொத்தம் ஹிருதயம் முழுவதும் சமர்ப்பிச்ச ஒரு காலகட்டம். The whole industry knew, both the family knew. They wanted us to get married. கமல் சார் ஸ்ரீவித்யாவுடனான காதல பிரேக்கப் பண்ணிட்டு வாணி கணபதி அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாரு. கமல் சாரோட இந்த செயலால விரக்தி அடைஞ்ச ஸ்ரீவித்யா ஜார்ஜ் தாமஸ் அப்படிங்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரை பலரோட எதிர்ப்பையும் மீறி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா ஜார்ஜ் தாமஸ் ஸ்ரீவித்யாவை ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்க சொத்தையெல்லாம் அபகரிச்சு அவங்கள வீட்டை விட்டே துரத்திட்டாரு. அதுக்கப்புறம் கோர்ட்ல கேஸ் போட்டு இறுதியில ஸ்ரீவித்யாவுக்கு நியாயம் கிடைச்சது. அதுக்கப்புறம் ஸ்ரீவித்யா 2003 கேன்சரால பாதிக்கப்பட்டு 2006 சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்துட்டாங்க. ஸ்ரீவித்யாவுக்கு மருத்துவம் பார்த்த டாக்டர் அவங்க இந்த கேன்சரால ஏற்பட்ட வலியில ரொம்ப துடிச்சாங்க, மருந்து வாங்க கூட காசு இல்லாம கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீவித்யா உயிரிழக்கும் நிலையில இருக்கும்போது கூட கடைசியா கமல் சாரை பார்க்க ஆசைப்பட்டிருக்காங்க. கமல் சாரும் உடனடியா போய் அவங்கள பார்த்திருக்காரு. இப்படி கமல் சார் அண்ட் ஸ்ரீவித்யாவோட காதல் இப்பயும் பெருசா பேசப்பட்டு வருது.